ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் வோல்டேஜை செக் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு அம்மீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு இதை கண்டுபிடிச்சு தான் மல்டிமீட்டர். மல்டிமீட்டருங்கிறது நேமில் இருக்குது, மல்டிமீட்டர். ஸோ மல்டிபிளாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், அதுக்கப்புறமா டிரான்சிஸ்டர், கரண்ட் வேல்யூ செக் பண்ணலாம், வோல்டேஜ் வேல்யூ செக் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ மல்டிமீட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மல்டிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளியர் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மல்டிமீட்டர். இப்போ மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் காமனான டைப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் காஸ்ட்டில் ஒரு மல்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மல்டிமீட்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மல்டிமீட்டர்னா காமனாக ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒயருடைய கண்டினியூட்டி செக் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டினியூட்டி செக் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எண்டில் இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் கனெக்ஷன் கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு எண்டில் வச்சுக்கிறேன், இன்னொரு எண்டே நான் உயிரோடைய கனெக்ஷனில் அதே சேம் உயிரில் வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னா எனக்கு வந்து பீப் சவுண்டு கேட்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக பீப் சவுண்ட் கேட்டுது. ஓகே, நான் இன்னொரு ஒயருக்குள்ளே நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த எண்டில் இந்த எண்டில் வைக்கும் இப்போ எனக்கு பீப் சவுண்ட் கேட்காது. எதனாலும் பார்த்திங்கன்னா நான் அந்த ஒயரில் வந்து நான் சென்டரில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நான் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டனால எனக்கு வந்து கனெக்டிவிட்டி கரெக்டாக இல்லாதனால நமக்கு அந்த பீப் சவுண்ட் கேட்காது. இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டரில் வந்து அந்த சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் டயோட் சிம்பிள் போட்டிருக்கும். அந்த டயோட் சிம்பிளை நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். டயோட் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு, நான் எதில் வச்சுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு போர்டு இருக்குது, ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. அந்த கண்ட்ரோலரில் வந்து கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டு கரெக்டாக பவர் கிடைக்கிதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பெரிய சர்க்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து நமக்கு பக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கோட்லேயும் இருக்காது, சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ்லையும் இருக்காது. இப்போ நமக்கு கனெக்டிவிட்டி வந்து ஒயர் கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். அந்த ஒயர் கனெக்ஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த ஒயரில் வந்து ஒயரில் உள்ளே ஏதாச்சும் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் இது ரெண்டுலேயும் ரெண்டில் வச்சுருக்கேன், நான் ஆல்ரெடி ஒரு சால்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு இதில் வைக்கும்போது சால்டிங் கனெக்ட் இதாக இருக்கா ஷார்ட் ஆகிருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டில் வைக்கும் எனக்கு ஷார்ட் ஆகலை. இப்போ இதே நான் வந்து ரெண்டு எண்டு காமனாக கூட எண்டில் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்குனால நமக்கு வந்து அந்த எண்டில் வந்து பீப் சவுண்ட் கேட்டுது. இப்போ பீப் சவுண்ட் அந்த சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த மல்டிமீட்டருக்குள்ளே ஒரு பசர் இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு இதை வச்சு ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் கிடைக்கிறதுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரியும் அதுக்குள்ளே வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பஸ்ஸரும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கும், பெரிய கான்செப்ட்ஸ்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது அந்த மல்டிமீட்டருக்குள்ளே. இப்போ நம்ம வந்து இந்த ஜம்பர் ஒய்ஸ் நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜம்பர் ஒயர்ஸ். இந்த ஜம்பர் ஒய்ஸ் கூட கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மல்டிமீட்டர் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு எண்ட்லேயும் இன்னொரு எண்ட்லேயும் வைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு கனெக்டாக இருந்ததுனால எனக்கு வந்து அந்த பீப் சவுண்ட் கேட்குது. ஸோ அதாவது பஸ்ஸர் ஒயர் வந்து டேமேஜ் ஆகலைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடங்களில் ஒயர் டேமேஜ் உள்ளேயே வந்து கட்டாக இருக்கும். அந்த ஒயர் வெளியே வரக்கூடிய கோருக்குள்ளேயே நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் வந்து கட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பர் வந்து வேஸ்டான ஜம்பர் ஒயர். இப்போ வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த மாதிரியான கான்செப்ட் நமக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபைனலாக அவுட்புட் வராது. நம்ம எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், எந்த இடத்துல எரர் இருக்குன்னு நிறைய கன்ஃபியூஸில் இருக்கும். கடைசி பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் தப்பாக இருக்கனால கூட அவுட்புட் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மல்டிமீட்டர் இங்கே வாங்கி நீங்கள் மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெயினாக வந்து இதை தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து மல்டிமீட்டரில் நிறைய பர்பஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டரியோடைய வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வோல்டேஜ் செக் பண்ணுறது என்ன பண்ணால் அந்த வோல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து வோல்டேஜ். வோல்டேஜ் நம்ம வந்து இப்போ 9 வோல்ட் பேட்டரி. ஸோ அதனால் வந்து நான் 20 வச்சுக்கிறேன். அதிகமான வோல்டேஜ் செக் பண்ணுறதாங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 200 அந்த மாதிரியில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி 9 வோல்ட் இருக்குது. ஸோ 9 வோல்ட் பேட்டரி தான் பேட்டரியோடைய வோல்டேஜ். இப்போ நெகட்டிவில் வச்சு நீங்கள் நெகட்டிவில் பாசிட்டிவ் மாற்றி கொடுத்தீங்கன்னா மைனஸ்லாம் காமிக்கும். வோல்டேஜ் செக் பண்ணுறது அந்த இடத்துல அதில் வோல்ட்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அதிகப்படியான வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு மாற்றி அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ நான் காமிக்கிறேன் ஒன்று நாட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ இந்த பேட்டரி நான் செக் பண்ணுறேன். அந்த நான் திருக்கிறதுலேயே ஒரு சின்ன அம்புக்குறி இருக்கும். ஸோ அந்த அம்புக்குறியை நீங்கள் கிளிக் பண்ணி மல்டிமீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த சைடு ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் நமக்கு வந்து ரெண்டு ப்ரோப் இருக்குது, ஒரு ரெட் ப்ரோப்பு, ஒரு பிளாக் ப்ரோப்பு.
ஒயர்ஸ் இருக்குது, அந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ண கூட முடியும். அந்த பிளாக் வந்து காமன் எப்போவுமே அந்த கிரவுண்டில் காமன் அந்த மல்டிமீட்டரில் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் தான் கனெக்ட், காமனில் கனெக்ட் பண்ண முடியும். இன்னும் அந்த ரெட்டை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம், இந்த ரெட் அண்ட் பிளாக் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெட்டை வந்து நம்ம வந்து வோல்ட்டு செக் பண்ணுற வோல்ட்டு இல்லையும் ஆம்ஸுன்னு ஒரு ஹோல்டு இருக்குது பார்த்திங்கனா, அதுக்குள்ளேயே நாங்கள் பிளக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேட்டரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 12 வோல்ட் இருக்கணும், 3-4 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், நான் எனக்கு பேட்டரி இல்லை. ஸோ 6 வோல்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆம்ஸ் செக் பண்ணுறதில் வச்சுக்கலாம். ஆனால் பார்த்து செக் பண்ணணும், வோல்டேஜ் செக் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து அந்த ரெட் ப்ரோப்பை வந்து ஓட்டில் தான் வைக்கணும். ஸோ இப்போ நான் செக் கையில் இருக்கக்கூடிய ரெட்டும் பிளாக்கையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜே இல்லை, இது ஆல்ரெடி போன பேட்டரி தான், நான் வந்து 1 வோல்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வீட்டிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் செக் பண்ணுவோம். ஸோ வீட்டில் நமக்கு வரக்கூடிய வோல்டேஜ் கூட நம்மளால் செக் பண்ண முடியும், எவ்வளோ வோல்ட் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வேண்டி நான் இப்போ டேரெக்டாக நான் கடக்கூடிய இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதில் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஹை வோல்டேஜ் இருந்தாலும் நான் அதை பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா 750 வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணும்போது 220 சம்திங் எனக்கு கிடைக்குது. ஸோ 230 வோல்ட் நமக்கு வீட்டுக்கு வரும். ஸோ நான் வந்து எதில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 750 வச்சுருக்கேன், நமக்கு வந்து 200க்கு மேலே கிடைக்கிறதுனால நான் வந்து 750 வோல்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டருடைய வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடணும், இது ஃபுல்லாகவே ரெசிஸ்டர் செக் பண்ணக்கூடிய இடம் ஓம் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து நம்ம எவ்வளோ ரெசிஸ்டர் வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரெசிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இந்த மெத்தட் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டர் அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன், கலர் கோட் வச்சு நம்ம ரெசிஸ்டர் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் இல்லாத டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அண்ட் இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா 983 வருது. ஸோ கிட்டத்தட்ட 1K ஓம் ரெசிஸ்டர், 1K ரெசிஸ்டர். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வச்சு வச்சு பார்த்துக்கலாம். இது நான் செக் பண்ணுறேன், இதுவும் 1K தான். நம்ம அப்ராக்சிமேட்டுக்கான அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணுறேன், இந்த ரெசிஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 220. ஸோ நியர்லி நம்ம வந்து 220 வோல்ட் அப்படி 220 ஓம் ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம், 220. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெசிஸ்டர் மெயினாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் கலர் கோட் வச்சே சூஸ் பண்ண பாருங்கள். கலர் கோட் வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம், கலர் கோட் வச்சு செக் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது நான் செக் பண்ணுறேன், இது ஸ்டில் 1லேயே இருக்குது. 1ல இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா வேல்யூ வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ 13-15 ஓம். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேட்டாக அது கிட்டே என்ன இருக்கோ அந்த வேல்யூ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது மல்டிமீட்டர் அந்த ஸ்கிப் பண்ணும்போது, சாரி மல்டிமீட்டர் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஓமில் இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் ரெசிஸ்டர், ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் ஓமில் செக் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கண்டினியூட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், பீப் சவுண்ட் கேட்குறதுக்கு அந்த சவுண்டு இதுவும் டயோடுடைய சிம்பிளும் போட்டிருந்துச்சு, அதில் வச்சு நம்ம செக் பண்ணோம். ஸோ நம்ம வந்து டயோடை கூட செக் பண்ணலாம், நம்ம டயோட் மீன்ஸ் எல்இடியை கூட செக் பண்ணலாம், ரெண்டாவது பார்ப்போம். டிரான்சிஸ்டர் செக் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு பார்ட் நம்ம இனி பார்க்க பார்க்க அதெல்லாம் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். மல்டிமீட்டரில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. மெயினாக நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறது ஒரு சால்டிங் பண்ணும்போது இல்லை ப்ரெட் போர்டில் இதில் ஒரு வச்சு பார்க்கும்போது கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். மல்டிமீட்டரில் ஆம்ஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்ஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேயாச்சும் கரண்ட் இது கொடுக்கும்போது ஆம்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். ஆம்ஸ் செக் பண்ணுறதுல வச்சுட்டு பார்த்திங்கன்னா பேட்டரியில் எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். அதே மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து மேக்ஸிமம் நம்ம டிரான்சிஸ்டர்லாம் இதில் யூஸ் பண்ணி செக் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அது பார்க்கணுங்கிற இதுவும் இல்லை. மெயினாக ரெசிஸ்டர் வேல்யூ செக் பண்ணுவோம். அப்புறமா வந்து ரெசிஸ்டர் வேல்யூ நீங்கள் கலர் கோட் தெரிஞ்சிட்டா தேவையில்லை. வோல்டேஜ் லெவல், வோல்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத மேக்ஸிமம் செக் பண்ணுவோம். வோல்டேஜ் எவ்வளோ வருது ஒரு இதில் வந்து அதுவும் நான் பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாட்டு, ஒரு பொட்டன்ஷியோ மீட்டரு. இது நம்ம ரெசிஸ்டருடைய டைப்ஸில் பார்ப்போம். அந்த பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படிங்கிறத வந்து இப்போ சும்மா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இதை நம்ம எதில் படிச்சிருப்போம் அப்படின்னா எல்இடியை வந்து வோல்டேஜ் இது பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ணோம். ஸோ எல்இடியை வந்து அந்த பொட்டன்ஷியோ மீட்டர் ஆட் பண்ணி அந்த எல்இடியோடைய நம்ம வந்து வோல்டேஜை வந்து டிக்ரீஸ் பண்ணி எல்இடியோடைய பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 3 எண்டு இருக்கும், 2 ஃபிக்ஸ்டு எண்டும் ஒரு வேரியபிள் எண்டும் இருக்கும். இப்போ நான் ஒரு இதை வந்து வேரியபிள் எண்ணில் இன்னொரு ஃபிக்ஸ்ட் எண்ணில் வச்சு நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. அந்த பொட்டன்ஷியோ மீட்டர் இது அது கொஞ்சம் பெரிய டைப்பு, நம்ம யூஸ் பண்ணதில் சின்ன டைப் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எனக்கு இதில் நான் இதை ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுதா? ஸோ எனக்கு வந்து 10-12 வர போகுது. அதுக்கப்புறமா நான் அந்த சைடு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ரீசனால தான் நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததில் எல்இடியுடைய பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு. இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வோல்டேஜ் லெவல் வந்து வேரி ஆகும். அந்த வேரி ஆகிறதுனால நமக்கு வந்து
எல்இடி வந்து அதிகமாக க்ளோ ஆச்சு, அதுக்கப்புறமா எல்இடி ஆஃப் ஆகிறதையும் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து மறுபடியும் பார்க்கலைன்னா பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து இன்னொரு மூணு டைம் பார்த்துக்கோங்க. பொட்டன்ஷியல் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நான் மெயினாக வந்து எல்இடி வந்து செக் பண்ணலாம். எல்இடி வந்து நமக்கு வந்து பவர் கொடுத்து தான் செக் பண்ணோம். அந்த எல்இடி வந்து ஃபியூஸ் போயிட்டா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அந்த எல்இடி வந்து நான் எந்த சிம்பிள் வச்சுருக்கேங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் வச்சுட்டு இப்போ லைட்டாக நான் பாசிட்டிவாக பாசிட்டிவோட செக் பண்ணணும், நெகட்டிவ் நெகட்டிவோட வச்சுக்கணும். பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்இடியை செக் பண்ணுறது, நான் ஆல்ரெடி கனெக்டிவிட்டி செக் பண்ணுற இடத்துல தான் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இதில் இருக்கோ அதான் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ண இடம். ஸோ நான் பார்த்திங்கனா எல்இடி வந்து க்ளோ ஆகுது, ரெட் கலரில் க்ளோ ஆகுது. இப்போ இந்த மாதிரி எல்இடி மெயினாக எல்இடி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இனி ஒரு ஒரு இது வரும்போதும் மல்டிமீட்டர் அங்கே எப்படி எப்படி தேவைப்படுது, எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் மல்டிமீட்டர் நம்ம வந்து டேரெக்டாக 230 வோல்ட்டில் செக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓட்டில் வச்சுட்டு நான் வந்து இந்த ரெட் ப்ரோ பார்த்திங்கன்னா ஆம்ஸில் வச்சிட்டேன். ஸோ நான் ஓட்டில் வச்சு செக் பண்ணியிருக்கணும், ஓட்டில் செக் பண்ணாமல் ஆம்ஸில் வச்சு செக் பண்ணதுனால எனக்கு வந்து மல்டிமீட்டரும் நாசமாகிடுச்சு, ஃபியூஸும் வந்துடுச்சு, நம்ம கைக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபயர் வருது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஓகே, ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து சிம்பிளாக ரெசிஸ்டர் செக் பண்ணதுக்கெலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெசிஸ்டர் செக் பண்ணுறோம், டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறோம், அதே மாதிரி சும்மா பேட்டரி செக் பண்ணுறோம், டிசி செக் பண்ணுறதுக்குமே தேவையில்லை. நமக்கு வந்து 230 வோல்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க, 230 வோல்ட்டை உங்களுக்கு மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம். ரெட் ப்ரோப் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், வோல்ட்லேயும் செக் பண்ணிக்கலாம், ஆம்ஸ்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இதை வந்து மாற்றிக்கணும்.